வணக்கம். மாடி தோட்டம் அல்லது வீட்டு தோட்டத்தில் கத்திரிச்செடி வளர்ப்பு ஆரம்பத்திலிருந்து அறுவடை வரை என்னென்ன பூச்சிகள் கட்டுப்பாடு மற்றும் இயற்கை உரங்கள் எப்படி கொடுக்கலாம் என்று விரிவாக இந்த வீடியோவில் பார்ப்போம். ஹாய் விவஸ், வணக்கங்க. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, மாடி தோட்டத்தில் கத்திரிச்செடி வளர்ப்பை பற்றி, ஆரம்பத்திலேருந்து அறுவடை வர கத்திரிச்செடியில் என்னென்ன பூச்சி தாக்குதல் வரும், அதை எப்படி கட்டுப்படுத்தலாம், என்னென்ன உரம் இயற்கை உரம் போட்டு நிறைய காய்களை எப்படி காய்க்க வைக்கிறது அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் ஒரு கத்திரிச்செடி வளர்ப்புக்கு எந்த ஒரு சந்தேகமும் இல்லாத அளவுக்கு நான் இந்த வீடியோவை ரெடி பண்ணியிருக்கேன். அதனால் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கொஞ்சம் நீளமான வீடியோ தான், அதனால் கொஞ்சம் அவசரப்படாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே புரியும். ஓகே, இது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எங்கள் வீட்டு மாடி தோட்டத்தில் இருக்கிற வெள்ளைக்கத்திரி. இது வந்து நான் கேரளா போயிருந்தப்ப வாங்கிட்டு வந்தேன். இப்போ இது நல்லாவே காய்ச்சிருக்கு. இப்போ கத்திரிச்செடிக்கு என்னன்றதை ஸ்டார்டிங்லேருந்து பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இதுதான் வந்துட்டு கத்திரி விதை. அதாவது கிட்டத்தட்ட மிளகாய் விதையும் கத்திரி விதையும் சேமாக தான் இருக்கும், உங்களுக்கு தெரியும். முதல்ல கத்திரி விதையை எப்படி நடலாம் அப்படின்றது பார்க்கலாம். கத்திரி விதையை நடுறதுக்கு முக்கியமாக நம்ம விதை நேர்த்தி பண்ணி தான் நடணும். என்ன விதை நேர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். விதை நேர்த்தின்றது ஒன்றும் இல்லைங்க, அந்த விதையை வந்துட்டு நம்ம சரியான முறையில் நேர்த்தி பண்ணி, அதாவது ஸ்டார்டிங்லேயே நம்ம கரெக்டாக அதை விதைச்சிட்டாக்கா அதிலே வந்துட்டு உங்களுக்கு பூச்சி தாக்குதல் ப்ளஸ் வீரியமாக அது வந்து வளர்ந்து நல்ல காய்களை கொடுக்கும். அதுதான் விதை நேர்த்தி. அது எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, விதை நேர்த்தி எப்படி பண்ணலாம்னா, சாதம் வடித்த கஞ்சி இருக்குது பார்த்தீங்களா, அதை அதில் வந்துட்டு சூடோமோனோஸோ இல்லை ட்ரைகோட்ரோமா விரிடியோ, இந்த உயிர் உரங்கள்லாம் அங்கே இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்துட்டு போட்டு அதில் வந்து விதையை போட்டு நல்லா உலர்த்திட்டு, நிழலில் உலர்த்திட்டு உடனே ஒரு அரை மணி நேரத்தில் எடுத்து உடனே விதையை வந்து விதைச்சிடணும். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முளைப்பு திறன் அதிகமாகி எல்லாமே வந்துட்டு வேரழுகள், இந்த பூச்சி தாக்குதல், மண்ணில் வர சம்மந்தமான நோய்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு அதை கட்டுப்படுத்தி நல்லாவே வந்துட்டு கத்திரி வந்துட்டு நல்லாவே வளர்ந்துடும். கத்திரி வளர்ந்ததுக்கப்புறம் என்ன ஆகுனாக்கா, ரெண்டு இலை விடுது பார்த்தீங்களா, அப்போருந்தே நீங்கள் வேப்ப எண்ணெயை வந்துட்டு ஸ்ப்ரே பண்ணிகிட்டே வரணும். 2 ml போதும், அதிகம் தேவையில்லை. ஏன்னா சின்ன நாற்று 2 ml 1 லிட்டருக்கு கலந்து வேப்ப எண்ணெயை ஸ்ப்ரே பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கத்திரி செடியில் வந்துட்டு உங்களுக்கு ப்ராப்ளம் எதுவுமே வராது, பூச்சி தாக்குதலும் வராது. அதுக்கடுத்தது கத்திரி செடியில் 2 இலை வரும்போது இலைப்பேன் செம்பேன்ன்ற ஒரு பூச்சி தாக்குதல் வந்துட்டு வரும். அது எப்படின்றத நான் காட்டுறேன். இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னாக்கா இலைக்கு பின்னாடி வந்துட்டு சின்ன சின்னதாக ரெட் கலரில் இருக்கும் இலைப்பேன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது என்ன பண்ணுனாக்கா, பின்னாடி இருக்கிற சாரை வந்துட்டு உறிஞ்சி அதனால் இலை வந்துட்டு வெளி நிறமாக மாறிடும். அப்போ வந்துட்டு இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் தண்ணியை எடுத்து பீச்சி அடித்தாலே அந்த பிரச்சனை வந்துட்டு போயிடும். ப்ளஸ் நீங்கள் வேப்ப எண்ணெயும் வந்துட்டு இதில் ஸ்ப்ரே பண்ணலாம். கத்திரி செடி இப்போ வளர்ந்து ஒரு 25 to 30 நாளில் நம்ம பிடுங்கி வந்து அதை நட ஆரம்பிக்கணும். அப்போ எப்படி வந்துட்டு மண்கலவை ரெடி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் மண்கலவை கத்திரி செடிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்ககிட்ட இருக்கிறத எது இருக்கோ அதை வச்சு நீங்கள் ரெடி பண்ணலாம். இப்போ நான் வந்து மண் தேங்காய் நார் கலந்த கலவையை எப்படின்றத நான் சொல்கிறேன். மண் வந்துட்டு 1 மடங்கு எடுத்துக்குங்க, தேங்காய் நார் 1 மடங்கு எடுத்துக்குங்க. அடுத்தது தொழு உரம் இருக்குது பார்த்தீங்களா, மாட்டு உரம், அது வந்துட்டு 1 மடங்கு எடுத்துங்க. வேப்ப முன்னாக்கு 1 கைப்பிடி எடுத்துக்கோங்க. உயிர் உரம் வந்து சுடோமோனோஸ் பாஸ்போபாக்டீரியா ட்ரைகோட்ரோமா விரிடி அசோஸ்பரிலும் இது எல்லாமே வந்துட்டு 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இதை பற்றிய வீடியோ நான் வந்து தெளிவாக போட்டிருக்கேன், அதை வந்துட்டு என்னுடைய சேனலில் போயிட்டு பார்த்துக்குங்க. இது எல்லாத்தையுமே நல்லா சரி விகிதத்தில் அதாவது நல்லா கலந்து அதை வந்துட்டு 1-7 நாள் வச்சுருந்து நீங்கள் 25 to 30 நாள் வளர்ந்த நாற்றை எடுத்து நீங்கள் பிடுங்கி வந்துட்டு அதில் நடலாம். அதில் நட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு இப்போ இது வந்து சின்ன செடி அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிங்க. அது என்ன ஆகுனாக்கா 40 to 45 நாளில் உங்களுக்கு பூ வர ஆரம்பிக்கும். ஓகே விவர்ஸ், நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிற செடி வந்துட்டு அதாவது 40 to 45 நாளில் பூ வர ஆரம்பிக்கிற செடி. இப்போ இது வந்துட்டு பூ வந்துட்டு இது காய் வந்துட்டு உருவாகிருக்கு. இதில் 2 பூக்கள் பூக்கும், ஆண் பூக்கள் பெண் பூக்கள். ஆண் பூக்கள் தான் முதல்ல பூக்கும், அது வந்துட்டு கொட்டி போயிடும், அதுக்காக கவலைப்படாதீங்க. பெண் பூக்கள் வந்து காயோடவே பெண்ணடி வந்துட்டு பெருசாக வரும், அதுதான் வந்துட்டு உங்களுக்கு
காயாக மாறும். அதனால் பூக்கள் கொட்டுதுன்றதுக்கு அவலப்படாதீங்க. அப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அடியில் வந்துட்டு கடலை புண்ணாக்கு கரைசலை கண்டிப்பாக நம்ம வந்துட்டு ஊற்றணும். அப்போ தான் வந்துட்டு பூக்கள் நிறைய பூக்கும், பூக்கிற காய்கள் எல்லாம் பூக்கிற பூக்கள் எல்லாம் வந்து காயாக மாறும். ப்ளஸ் அதனோடு சேர்த்து நீங்கள் வேப்பம் புண்ணாக்கு வேரில் போடுறதுனால உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, இதில் வர தண்டு துளைப்பான் காய் துளைப்பான் அந்த பிரச்சனை வந்துட்டு சரியாகும். அது எப்படின்றத டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். இப்போ நம்ம கடலை புண்ணாக்கு போட்டோம், இப்போ என்ன ஆகுனாக்கா இந்த மாதிரி காய்கள் வர ஆரம்பிக்கும். அந்த காய்கள் எல்லாமே வந்துட்டு ஓகே, இங்கே பாருங்கள் இந்த மாதிரி பூ பூத்து இந்த மாதிரி காய்கள் வந்துட்டு பிஞ்சாக வந்து வர ஆரம்பிக்கும். அப்போ என்ன பண்ணணும் நம்ம பார்த்தனாக்கா, பூக்கள் வந்து கொட்டாமல் இருக்கிறதுக்கு மோர் பெருங்காயம் இதை வந்துட்டு கலந்து அதை வந்து ஸ்ப்ரே பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு வந்துட்டு பூக்கள் வந்துட்டு கொட்டாது. ப்ளஸ் உங்கள்கிட்ட தேமோ நீர் கரைசல் இருந்ததுன்னா அதை ஸ்ப்ரே பண்ணலாம், இல்லை மீன் அமினோ அமிலம் இதை வந்துட்டு ஸ்ப்ரே பண்ணலாம். அதாவது 45 நாளில் வாரத்துக்கு ஒரு முறை தேமோ நீரோ அல்லது மீன் அமினோ அமிலமோ ஸ்ப்ரே பண்ணிவிட்டு வந்தீங்கன்னாக்கா பூக்கள் நிறையா பூக்கும் திறன் அதிகமாகும். ப்ளஸ் காய்கள் வந்துட்டு கீழே கொட்டாது, பிஞ்சுகள் வந்துட்டு கொட்டாமல் இது போல் காய்கள் வந்துட்டு உருவாகும். அடுத்தது என்ன பூச்சின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வெள்ளையை தொல்லை வந்துட்டு இருக்கும். அந்த வெள்ளையை வந்துட்டு ஒருவித நோயை வந்துட்டு ஏற்படுத்தும். அந்த வெள்ளை வந்து சாறு உறிஞ்சி பூச்சி தான். அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது போல் நான் ஏற்கனவே இந்த மஞ்சள் கலர் அட்டையில் கிரீஸ் வந்து தடவி வச்சிட்டிங்கனாக்கா அந்த மஞ்சள் கலர் கவரும் தன்மை இருக்கிறதுனால அது போயிட்டு ஒட்டிக்கும். இதில் நான் ஏற்கனவே அதை பற்றி வீடியோ ஒன்று போட்டிருப்பேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இப்போ இது வந்துட்டு நம்ம நடவு நட்டு ஒரு 30 நாளில் நம்ம இந்த அட்டையை வந்து வச்சிட்டிங்கனாக்கா உங்களுக்கு அந்த வெள்ளை பிரச்சனை வந்துட்டு சரியாயிடும். ஓகே விவர்ஸ், இப்போ கத்திரியில் அடுத்த பூச்சி என்ன அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து கம்பளி பூச்சி, இந்த மாதிரி இலைகள் வந்துட்டு அரிச்சிட்டு இருக்கும். அப்போவே நீங்கள் வந்துட்டு உஷாராகிடணும், கண்டிப்பாக வந்து இதில் கம்பளி பூச்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பின்னாடி இலையில திருப்பி பாருங்கள் கம்பளி பூச்சி இருக்கான்னு சொல்லிட்டு. இது போல் கம்பளி பூச்சி எப்படி இருக்குன்றதை நான் காட்டுறேன். வாங்க, இது போல் இருந்ததுன்னா அந்த கம்பளி பூச்சி எப்படி இருக்குன்றதை காட்டுறேன். ஓகே, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அந்த கம்பளி பூச்சி தான். இங்கே பாருங்கள், இது மாதிரி ஒரு கம்பளி பூச்சி தொல்லை வந்துட்டு கத்திரியில் இருக்கும், இலைகளை வந்துட்டு அரிச்சிட்டு இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னாக்கா, முடிஞ்ச அளவுக்கு இந்த கம்பளி பூச்சியை விஷுவலாக பார்த்துட்டு அதை ரிமூவ் பண்ணி அழிச்சு போட்டுடணும். அப்புறம் பெருங்காய கரைசல் சொன்னோம் பார்த்தீங்களா, அதை வந்துட்டு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த கம்பளி பூச்சி தொல்லை வந்துட்டு இருக்காது. கம்பளி பூச்சியை முடிஞ்ச அளவுக்கு ரிமூவ் பண்ணி போட்டுட்டிங்கனாக்கா உங்களுக்கு அந்த பிரச்சனை வந்துட்டு இருக்காது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ பாருங்கள் நீங்கள் வெள்ளைப்பூச்சி தொல்லை வந்துட்டு இருக்கும். அப்போ வெள்ளைப்பூச்சி தொல்லைக்கு நல்ல பெஸ்ட்டு தீர்வு என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, நான் ஏற்கனவே வெள்ளைப்பூச்சியை பற்றி போட்டிருக்கேன், அந்த லிங்கை போய் பார்த்துங்க. இருந்தாலும் நான் சொல்கிறேன், வெள்ளைப்பூச்சி வந்ததுனாக்கா முன்னாடி நாள் வந்து காதி சோப்பால் ஸ்ப்ரே பண்ணுங்கள், அதில் இருக்கிற பசத்தன்மை அது மேலே ஒட்டிக்கும். அடுத்த நாள் வந்துட்டு வேப்ப எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு அந்த வெள்ளைப்பூச்சி தொல்லை வந்துட்டு இருக்காது. அடுத்தது என்ன பூச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பச்சை தத்துப்பூச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூச்சி ஒன்று இப்போ மேஞ்சி போயிருப்பாதுங்க. இந்த பூச்சி வந்துட்டு என்ன பண்ணுனாக்கா, இதுவும் ஒரு சாறு உறிஞ்சி பூச்சி தான். இது வந்து முட்டை வந்துட்டு இந்த வெண்டைக்காயில் நீங்கள் இப்போ வெண்டைச்செடியில் பார்த்தீங்கன்னா தெரியும், முத்து முத்தாக வெள்ளை கலரில் இருக்கும் அந்த மாதிரி முட்டையிட்டு இது வந்துட்டு சாறை உறிஞ்சி பூச்சி. இதை பாருங்க. இப்போ இந்த பூச்சி கண்ட்ரோலுக்கு நம்ம வேப்ப எண்ணெயோ இல்லை இஞ்சி பூண்டு மிளகாய் கரைசல் அந்த மாதிரி தெளிச்சிட்டு வந்தாலே உங்களுக்கு அந்த பூச்சி வந்துட்டு கண்ட்ரோல் ஆகிடும். ஓகே விவர்ஸ், இப்போ அஸ்வினி பூச்சி தொல்லை வந்துட்டு கத்திரி செடியில் இருக்கும், இந்த மஞ்சள் கலரில் இருக்கும், முதிர்ந்த பூச்சி வந்துட்டு கருப்பு கலரில் இருக்கும். இதுக்கு வந்து நம்ம சாறு உறிஞ்ச பூச்சி தான் இது. இதுக்கு இஞ்சி பூண்டு மிளகாய் கரைசல் இல்லை வேப்ப எண்ணெய் கரைசலை தெளிச்சிட்டு வந்தாக்கா உங்களுக்கு அந்த பூச்சி வந்துட்டு கண்ட்ரோல் ஆகிடும். அடுத்தபடியாக என்ன பூச்சி பார்த்தீங்கன்னாக்கா, தண்டு துளைப்பான் காய் துளைப்பான். இது என்ன பண்ணுனாக்கா, முதல்ல வந்துட்டு தாய்ப்பூச்சி முட்டை இட்டு போய் அது வந்துட்டு தண்டை வந்துட்டு ஃபஸ்ட்டு துளைக்க ஆரம்பிக்கும். அது எப்படி தெரியும்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு தண்டு வந்துட்டு வாடன மாதிரி இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா எறும்புகள் நடமாட்டம் இருக்கும், அது உள்ளே பார்த்தீங்கன்னாக்கா பூச்சி வந்துட்டு புழு வந்துட்டு இருக்கும். முத முதல்ல வந்து தண்டை துளைக்கும், அடுத்தது வந்துட்டு பூக்கள் பூக்கிறப்ப அந்த மொட்டுகளை வந்து துளைக்க ஆரம்பிக்கும். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா காய்களை வந்துட்டு கத்திரி காய்களை வந்துட்டு துளைக்க ஆரம்பிக்கும். நம்ம சொத்த கத்திரின்னு பார்த்துருப்போம் மார்க்கெட்டில், அதுதான் வந்துட்டு காய் துளைப்பான். இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா,
நம்ம இந்த மொட்டுக்கள் வருது பார்த்தீங்களா, அப்போவே என்ன பண்ணணும்னாக்கா, அதாவது 45 நாளில் அடியில் வந்துட்டு வேர்க்கடியில் வேப்பம் புண்ணாக்க வந்துட்டு நம்ம வேர்க்கடியில் போடுறதுனால உங்களுக்கு அந்த கசுப்புத்தன்மை செடிக்கு ஏறுறதுனால உங்களுக்கு என்ன ஆகுனாக்கா, அந்த தாய்ப்பூச்சி வந்து முட்டையிடாமல் போயிடும். அதனால் தண்டு துளைப்பான் காய் துளைப்பான் பிரச்சனை வந்துட்டு சரியாயிடும். சப்போஸ் வந்துடுச்சு அப்படின்னாக்கா நீங்கள் என்ன பண்ணலாம், வேப்ப எண்ணெய் கரைசல், வேப்ப எண்ணெயை விட வேப்பங்கொட்டை கரைசல் இருந்ததுனாக்கா அதை வந்துட்டு 5 ml 1 லிட்டருக்கு கலந்து நீங்கள் காய்கள் மேலே படுற மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விடுறதுனால உங்களுக்கு வந்துட்டு என்ன ஆகுனாக்கா, அந்த காய் துளைப்பான் தண்டு துளைப்பான் பிரச்சனை வந்துட்டு உங்களுக்கு சரியாயிடும். காய் துளைப்பான் தண்டு துளைப்பானுக்கு இன்னொரு மெத்தட் என்னென்னாக்கா, கனகாம்பரம் பூ இருக்குது பார்த்தீங்களா, அந்த செடியை வந்துட்டு நம்ம கத்திரி செடிக்கு பக்கத்தில் நடுறதுனால என்ன ஆகுனாக்கா, அந்த தாய்ப்பூச்சி வந்துட்டு கவர்ந்து இழுத்து அந்த கனகாபுரம் பூவில் போகிறதுனால உங்களுக்கு இந்த இதில் வந்துட்டு முட்டையிடுறது வந்துட்டு தவிர்க்கப்படுது. பொதுவாக வந்துட்டு கத்திரி செடியில் வந்துட்டு அதில் செடிகளை நட்டு அதுலேருந்து நம்ம காய்களை வர வைக்கிறதுன்றது மிகப்பெரிய சவால் தான். ஏன்னா அவ்வளவு பூச்சி தாக்குதல் வந்து கத்திரி செடியில் இருக்கும். அப்படின்னாக்கா நீங்கள் மார்க்கெட்டில் வாங்குறதுல ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுனாக்கா அதில் எவ்வளோ ஒரு கெமிக்கலை தெளிச்சிருப்பாங்கன்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அதனால தான் இயற்கை முறையில் நம்ம வீட்டு மாடி தோட்டத்திலேயே நீங்கள் கத்திரி செடியை நல்லா வளர்க்கலாம். அதுக்குண்டான சந்தேகங்கள் எல்லாம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். நான் முடிஞ்ச அளவுக்கு கத்திரி செடி வளர்ப்பில் என்னென்ன ப்ராப்ளம் வரும், அந்த என்னென்ன பூச்சி எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டேன். ஓரலாக இப்போ நம்ம பார்க்குறோம், ஓரலாக இப்போ என்னென்ன அப்படின்றத பார்த்துடலாம். கத்திரி செடி நடவு நட்டு 25 to 30 நாளில், அதாவது விதை விதைச்சி 25 to 30 நாளில் எடுத்து நாற்று நட்டுடலாம். நாற்று நட்ட 7வது நாள் முடிஞ்சால் உங்ககிட்ட அமிர்த கரைசல் இருந்ததுனாக்கா அமிர்த கரைசலை ஊற்றுங்க, இல்லை பஞ்சகாவியம் இருந்ததுனாக்கா பஞ்சகாவியத்தை ஊற்றுங்க. அதனால் உங்களுக்கு செடிகள் நல்லா வளர்ச்சி அடைஞ்சு வரும். 45 நாளில் பூ பூக்க ஆரம்பிக்கும். அப்போ வந்து நீங்கள் உங்ககிட்ட கடலை புண்ணாக்கு கரைசல் இருந்ததுனாக்கா அதை வந்துட்டு ஊற்றி விடுங்க. அப்புறம் வேப்பம் புண்ணாக்கு வந்து வேரில் போட்டு விட்டிங்கனாக்கா உங்களுக்கு பூச்சி தாக்குதல் குறையும். கடலை புண்ணாக்கு வந்து பூக்கும் திறனை அதிகரித்து உங்களுக்கு காய்கள் வந்து நிறையா காய்க்கும். அடுத்தது பூ பூக்கிறப்ப தேமுநீர் கரைசல் இல்லை உங்கள்கிட்ட மீன் அமினோ அமிலம் இதில் எது கிடைச்சாலும் நீங்கள் வாரம் வருமுன்னு அடிச்சிங்கனாக்கா உங்களுக்கு பூக்கள் வந்து கொட்டாமல் இருக்கும். அடுத்தது மோர் பெருங்காய கரைசல் அடிக்கிறதுனால உங்களுக்கு கம்பளி பூச்சி தொல்லை ப்ளஸ் பூக்கள் வந்துட்டு அதிகமாக பூக்கிற தன்மை வந்துட்டு அதிகமாகும். ஓகே, இதை எல்லாமே நீங்கள் செஞ்சாலே போதும், உங்களுக்கு கத்திரி செடியில் நல்ல ஈல்டை வந்து பெறலாம். இப்போ நான் எங்கள் மாடி தோட்டத்தில் என்னென்ன கத்திரி இருக்குது அப்படின்றத ஓரளவு நம்ம உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்துட்டு ஊதா கத்திரி. இதில் வந்துட்டு காய்கள் வந்து காய்ச்சிருக்கு, நல்லாவே காய்ச்சிருக்கு பாருங்கள். இதை பார்க்குறதுக்கே ஒரு அழகாக இருக்குது, நல்லாவே காய்ச்சிருக்கு. அடுத்தது இதை பாருங்கள், இது வந்துட்டு வெள்ளை கத்திரியிலே நீட்டாக வர்ற கத்திரி. இதுவும் நல்லா கொத்து கொத்தாக தான் நல்லா தான் காய்ச்சிருக்கு. இது ஒரு கத்திரி, இது கவர்மெண்ட் கிட்டில் கொடுத்தது. வெள்ளை கத்திரியிலே கொஞ்சம் அது நீட்டு கத்திரி பார்த்தோம், இது கொஞ்சம் குண்டு கத்திரி மாதிரி. இது ஒரு ரகம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இது ஒரு கத்திரி, இது ஒரே இதில் 3 வந்திருக்கு பாருங்க. இது ஒரு ரகம். ஓகே, கத்திரி செடியில் என்னென்ன ப்ராப்ளம் வரும், அதை எப்படி சரி பண்ணலாம், என்னென்ன பூச்சி கண்ட்ரோல், என்னென்ன உரங்கள், இயற்கை உரங்களை கொடுக்கலாம் அப்படின்றத பற்றி நான் டீட்டெயிலாக முடிஞ்சளவுக்கு சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ரொம்ப நேரம் நான் இந்த வீடியோவை பேசிட்டேன்னு நினைக்கிறேன், சாரி. இதெல்லாம் உங்களுடைய நன்மைக்காக தான். ஓகே, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுனாக்கா, வேறு ஏதாவது நான் விட்டுருந்தாக்கா கண்டிப்பாக கேளுங்க கமெண்ட் பாக்ஸில், கண்டிப்பாக நான் பதில் சொல்கிறேன். உங்கள் வீட்டு மாடித்தோட்டத்தில் கத்திரி செடி நன்றாக வளர்ந்து நல்ல காய்களை பெற என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஓகே விவர்ஸ், இப்போ நான் எங்கள் வீட்டு மாடி தோட்டத்தில் விளைஞ்ச கத்திரியை அறுவடை பண்ணிட்டேன். இதில் வெரைட்டி வெரைட்டியான கத்திரிக்காய் இருக்குது, பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது எல்லாமே இயற்கை முறையில் விளைஞ்சிது. நீங்களும் உங்கள் வீட்டு மாடி தோட்டத்தில் கண்டிப்பாக இந்த இயற்கை முறையில் விளைஞ்ச கத்திரிக்காயை
கண்டிப்பாக நீங்கள் விளைவிச்சு பயன்பெறணும்னு கேட்டுக்கிறேன்.